இந்த குருந்தூர் மலை என்பது இன்றைக்கு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. மக்களிடத்திலே பல குழப்பங்கள் நிலவி கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த மலைப்பகுதி, அங்கே அடையாளம் கண்டிருக்கக்கூடிய தொல்லியல் சின்னங்கள் எல்லாம் யாருக்குரியது என்கிற ஒரு கேள்விக்கு உங்களிடம் நாங்கள் விடையை தேடி நிற்கிறோம். இந்த செங்கல் கட்டிடமானது ஒரு சைவ கோயிலாக அல்லது இந்து கோயிலாக இருக்கக்கூடும் என்று அவர் தனது எதற்காக இது ஒரு பௌத்த அடையாள சின்னமாக இருக்கலாம் அல்லது இருக்கிறது என்கிற ஒரு எடுகோள் வந்து பெரும்பான்மை மக்களிடத்தில் இருக்கிறது. இந்த படங்களை பார்த்த பேராசிரியர் பத்மநாதன் அவர்கள் அவர்களுடைய தங்களுடைய ஒரு அறிக்கையை, ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார். அந்த பேட்டியிலே அவர் சொல்லி இருந்தது என்னவென்றால், இது பல்லவர் காலத்துக்குரியது அல்ல, பல்லவர் காலத்து தாராலிங்கம் அல்ல, இது நாகர்கால லிங்கம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். தமிழ் பௌத்தத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கலாம் என்கிற ஒரு கருத்தும் நிலவுகிறது. அப்படியாயின் எந்த காலப்பகுதியிலே இங்கே வந்து இந்த பௌத்தத்தினுடைய செல்வாக்கு இடம்பெற்றிருக்கலாம்? ஏனென்றால் பேராசிரியர் பத்மநாதன் அவர்களுடைய குறிப்பின்படி இது நாகர்காலத்துக்குரியது என்பது காலத்தால் முற்பட்டது. யக்ஷ வழிபாடு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அது அருகி வந்த காலத்திலே அது சிவ வழிபாட்டோடு ஒன்றி போய் அதன் பின்பு சிவ வழிபாடு அன்றாபுரத்திலே மேலோங்கி காணப்பட்டிருக்கிறது என்று பேராசிரியர் சிதம்பரம் குறிப்பிட்டிருக்கிறார். நாகர் என்பவர்கள் தமிழர்கள் என்று பேராசிரியர் பத்மநாதன் தன்னுடைய நூலிலே மிக தெளிவாக ஆதாரங்களோடு குறிப்பிட்டிருக்கிறார். அத்தோடு சிவ வழிபாடு செய்தவர்கள் நிச்சயமாக தமிழர்கள் தான். எனவே இந்த இரண்டு வழிபாடுகளையும் செய்தவர்கள் தங்களுடைய குகைகளை பௌத்த சங்கத்துக்கு தானம் பண்ணியது தொடர்பான பல கல்வெட்டுகள் இலங்கை முழுக்க கிடைத்திருக்கின்றன. வணக்கம் உறவுகளே, இன்னும் ஒரு அகலங்க நிகழ்ச்சியினோடு அகழ்ந்திருக்கிறோம். இது சமகாலத்தின் தேடல். சமகாலத்திலே நாங்கள் பேச வேண்டிய விடயங்கள் தொடர்பாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பேசுவது வளமையாக இருக்கிறது. இப்படி இருக்கிற போது இன்றைக்கு வடமாகாணத்திலே முல்லைத்தீவிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த குருந்தூர் மலை சார்ந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள் மக்கள் மத்தியிலே பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த தொல்லியல் அடையாள சின்னமானது யாருக்குரியது என்கிற அந்த உரிமைகோரல்கள் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே அது பௌத்த அடையாள சின்னமா அல்லது சைவ மக்களுடைய அடையாள சின்னமாக இருக்கிறதா, இப்படி பல குழப்பங்கள் மக்களிடத்திலே நிலவி கொண்டிருக்கிறது. அது மட்டுமன்றி சட்ட சிக்கல்களும் எழுந்திருக்கிறது. இத்தகைய ஒரு நிலையிலே இவ்வாறான கேள்விகளுக்கு விடையை தேடித்தான் இன்றைக்கு நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. அழைத்து வந்திருக்கிறோம் வரலாற்று ஆய்வாளர் கலாபூசணம் NKS திருச்செல்வம் அவர்கள். அவரை உங்கள் சார்பாக வரவேற்கலாம். வணக்கம். உறவுகள் சார்பாக உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்று கொண்டு, நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்ததை போன்று இந்த குருந்தூர் மலை என்பது இன்றைக்கு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. மக்களிடத்திலே பல குழப்பங்கள் நிலவி கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த மலைப்பகுதி, அங்கே அடையாளம் கண்டிருக்கக்கூடிய தொல்லியல் சின்னங்கள் எல்லாம் யாருக்குரியது என்கிற ஒரு கேள்விக்கு உங்களிடம் நாங்கள் விடையை தேடி நிற்கிறோம். ஆம், இந்த குருந்தூர் மலை பற்றிய விவகாரம் கடந்த ஒரு வருட காலமாக சர்ச்சையாகிறது. அந்த அடிப்படையிலே நானும் அது பற்றி பல ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தேன். இதில் பார்க்க போனால் இந்த குருந்தூர் மலையிலே முதலாக ஆய்வுகளை மேற்கொண்டவர் JP Lewis அவர்கள். ஆங்கிலேய காலத்திலே, அதாவது 1895 ஆண்டு அவர் அங்கே ஆய்வுகளை மேற்கொண்டார். அப்பொழுது இந்த மலைப்பகுதியிலே ஒரு செங்கல் மேடு ஒன்று இருப்பதாக குறிப்பிட்டார். அல்லாது தலை உடைந்த நிலையிலே ஒரு நந்தி காணப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதுபோல அங்கே ஒரு மனித உருவம் கைகூப்பிய வண்ணம் சிதைந்த நிலையில் ஒரு மனித உருவமும் கிடைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இது தமிழர் படையெடுப்புக்கு பின்பு கட்டப்பட்ட ஒரு இந்து கோயிலாக இருக்கலாம் என்று அவர் தன்னுடைய ஆய்வுக்கு எழுதியிருக்கிறார். இது முதலாவது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று குறிப்பு. அதன் பின்பு இந்த இடத்திலே குருந்தூர் மலைப்பகுதியிலே விரிவாக ஆய்வுகளை மேற்கொண்டவர் HCL அவர்கள். அவர் 1905 ஆண்டு இங்கு ஆய்வுகளை மேற்கொண்டார். அந்த நேரத்தில் அவருடைய ஆய்வறிக்கை, அதாவது தொல்லியல் திணைக்களத்தினால் ஆர்க்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மூலமாக அவர் வெளியிட்ட அறிக்கையிலே இந்த குருந்தூர் மலையில இருந்த இடிபாடுகளை பற்றிய பல விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவற்றிலே முக்கியமாக சொல்ல போனால் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவிலே இங்கு இடிபாடுகள் காணப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிலே ஒரு செங்கல் மேடு ஒன்று இருப்பதாகவும், இது ஒரு தூபியாக இருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதே சமயம் இதற்கு அருகிலே இன்னும் ஒரு செங்கல் கட்டிடம் இருந்ததாகவும், இந்த கட்டிடத்திலே ஒரு கலை உடைந்த நிலையிலே சிதைந்த நிலையிலே ஒரு
காணப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். அதைவிட முக்கியமாக அவருடைய குறிப்பிலே உள்ளது என்னவென்றால், ஒரு ஆவுடையார், அதாவது அந்த ஆவுடையார் சாதாரணமாக 3 அடி விட்ட முதல்ல ஒரு ஆவுடையாரை அங்கே பார்த்ததாக சொல்லியிருந்தார். அதன் நடுவில் ஒரு குழி இருக்கிறது, அது சாதாரணமாக 1 அடி விட்டம் ஒரு குழி. எனவே இப்படிப்பட்ட சின்னங்கள் அங்கே இருக்கின்றன. அது மட்டும் அருகிலே ஒரு கிணறு கூட, அதாவது மலைப்பாறையோடு சேர்த்துப்பட்ட ஒரு செங்கல் கிணறு கூட காணப்படுகிறது. அதுபோல ஒரு மனித உருவம் சிதந்த நிலையிலே கைகூப்பிய வண்ணம் இருப்பதாகவும் இருக்கிறார். இந்த செங்கல் கட்டிடமானது ஒரு சைவ கோயிலாக அல்லது இந்து கோயிலாக இருக்கக்கூடும் என்று அவர் தனது ஆய்வறிக்கையில மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது இங்கு ஒரு 5 தலை நாக சிற்பம் கூட கண்டெடுக்கப்பட்டதாக தனது ஆய்வறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். இவை யாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது இங்கே பௌத்த அடையாள சின்னங்களும் இந்து சமய அடையாள சின்னங்களும் இரண்டுமே ஒரு சேர காணப்பட்டதாக அவர் தன்னுடைய ஆய்வறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அங்கே பௌத்த தூவியும் இருந்திருக்கிறது, சிறிய தூவி ஒன்று. அதுபோல அங்கே ஒரு மிகப்பெரிய கோயிலும் இருந்திருக்கிறது. அதாவது சாதாரணமாக 3 அடி விட்டமுள்ள ஒரு ஆவுடையார் என்று சொன்னால் அது கிட்டத்தட்ட 10 அடி சுற்றளவாக இருக்கக்கூடும். எனவே 10 அடி சுற்றளவுள்ள ஒரு ஆவுடையார் என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவுடையார லிங்கமாக இருக்க வேண்டும். சாதாரணமாக திருக்கேஸ்வரம், திருக்கோணேஸ்வரம் போன்ற இடங்களிலே, அதாவது திருக்கேஸ்வரத்திலேயே கண்டெடுக்கப்பட்ட மகாலிங்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெரிய சிவலிங்கம் கூட இந்த அளவை கொண்டதாக இருக்கக்கூடும், இருக்கிறது. ஏனென்றால் 3 அடி விட்டமுள்ள ஒரு வட்ட வடிவமுள்ள ஒரு ஆவுடையார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நாங்கள் திருக்கேஸ்வரம் அல்லது திருக்கோணேஸ்வரத்துக்கு ஒப்பான ஒரு மிகப்பெரிய ஒரு சிவலிங்க கோயில் இங்கே இருந்திருக்கலாம் என்று நாங்கள் யூகிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி ஊகிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பல அடையாள சின்னங்கள் இருந்தும் எதற்காக இது ஒரு பௌத்த அடையாள சின்னமாக இருக்கலாம் அல்லது இருக்கிறது என்கிற ஒரு எடுகோள் வந்து பெரும்பான்மை மக்களிடத்தில் இருக்கிறது, என்ன காரணம்? அதாவது சாதாரணமாக இலங்கையை பொறுத்தவரையிலே அங்கு ஒரு செங்கல் கட்டிடமோ அல்லது கற்பூண்களோ அல்லது வேறு எந்த கருங்கல்களால் அமைந்த அடையாள சின்னங்களையோ தொல்பொருளையோ கட்டெடுத்தால் அது பௌத்த சமயத்துக்குரியது என்று ஒரு இப்போ அப்படித்தான் கூறி வருகிறார்கள். தொல்பொருள் திணைக்களம் கூட சாதாரணமாக ஒரு தூணை எடுத்தால் கூட அது முழுதாக பௌத்த சமயத்துக்குரியது, பௌத்த சமயத்துக்குரிய அடையாள சின்னங்கள் தான் சொல்வார். எனவே இப்படி ஒரு வழக்கம் இலங்கையில இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் கோயில்களை எடுத்துக்கிட்டால் சாதாரணமாக திருக்கேஸ்வரம் போன்ற கோயில்கள், திருக்கோணேஸ்வரம் போன்ற கோயில்கள் பல்லவர் காலத்திலே கட்டப்பட்டன கூட. நாங்கள் திருக்கோணேஸ்வரத்திலே இருக்கும் அந்த அது 1624 பொத்துக்கேரால் முற்றாக அளிக்கப்பட்டது. அதுபோல இதே காலப்பகுதியிலே திருக்கேதீஸ்வரமும் அளிக்கப்பட்டது. ஆனால் இங்கிருந்து கண்டெடுக்கப்பட்ட லிங்கங்கள் மற்றும் தூண்களை பார்க்கும் பொழுது இவை பல்லவர் காலத்துக்குரிய தூண்களாக காணப்படுகின்றன. எனவே கற்றூண்களிலே கோயில்களும் கட்டப்பட்டிருக்கின்றன என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு கற்றூண் இருந்தால் அது இந்து கோயிலுக்குரியது அல்ல, பௌத்த சமயத்துக்குரியது மட்டும்தான் என்றும் ஒரு என்று சொல்லும் ஒரு வழக்கம் இருக்கக்கூடாது என்பதுதான் எனது கருத்து. எனவே அங்கே ஒரு சின்னம், அதாவது ஜேபி லூயிஸ் அவர்கள் அதுபோல HCB பெல் அவர்கள் அங்கு சைவ சமய கோயில் இருந்தது அல்லது இந்து கோயில் இருந்தது அதற்கான ஆதாரங்கள் அடையாளங்களை கூட அவர்கள் தங்களுடைய குறிப்புகளை எழுதியிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட அவற்றை எதில் அந்த குறிப்புகளை எவற்றையுமே கணக்கெடுக்காமல் கணக்கிலே கொள்ளாது, அது பௌத்த சமயத்துக்குரிய சின்னம் மட்டும்தான் என்று கொள்வது என்றால் அது பொருத்தமாக இல்லை என்று நினைக்கிறேன். எனவே இவர்களுடைய குறிப்புகளையும் தொல்பொருள் திணைக்களத்திலே உள்ளவர்கள் கவனிக்க வேண்டும். அதுபோல அங்கே பௌத்த சமய சின்னம் எழுப்பப்பட்டாலும் அதற்கு அருகிலே இந்து கோயிலும் இருந்திருக்கு, அதாவது சிவலிங்க கோயில் இருந்திருக்கிறது. எனவே அங்கே அதற்கு அருகிலே ஒரு சிவலிங்க கோயிலையும் கட்டாயமாக கட்ட வேண்டும் அல்லது அது இருந்தது என்பதை அவர்கள் தங்களுடைய ஆய்வறிக்கையிலே குறிப்பிட வேண்டும். அது மட்டுமல்லாது இதிலே இன்னும் ஒரு விடயத்தை கூட நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அதாவது கடந்த வருடம் இந்த இடத்திலே அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொண்ட பொழுது முதல் முதலாக வெளிப்பட்டது, அதாவது உண்மையிலே அங்கே ஒரு செங்கல் தூபி ஒன்று இருந்தது தான், அதாவது வட்ட வடிவமான ஒரு உயரமான ஒரு இடம். அந்த இடத்தை அகழ்வாராய்ச்சி செய்யும் பொழுது அங்கே செங்கட்டிகள் இருந்தன, அவை வட்ட வடிவமாகவே இருந்தன. அதற்கு அருகிலே ஒரு உடைந்த சிவலிங்கம் போன்ற 8 பட்டை
லிங்கக்கல் போன்ற ஒன்று அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த லிங்கக்கல்லை அது வந்தவுடனே அது வெளிப்பட்ட உடனே அது பற்றிய விவரங்களை என்னிடத்திலே சிலர் கேட்டிருந்தார்கள். உடனே நான் அந்த படத்தை என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் தமிழ்நாட்டிலே ராமநாதபுரம் தொல்லியல் மையத்தினுடைய தொல்லியல் ஆய்வு மையத்தினுடைய தலைவராக இருக்கிறார், அவர் திரு வேலுசாமி அவர்கள், அவர்களிடத்திலே இந்த அந்த படத்தை நான் உடனே அனுப்பி இது என்னவென்று அவரிடம் கேட்டேன். உண்மையிலே அவர் உடனே எனக்கு பதில் அனுப்பியிருந்தார், இது அஷ்டதாரா லிங்கம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இது ஒன்று. அடுத்ததாக இதே சமயம் அந்த கல் லிங்கம் போன்ற அந்த கல் ஒரு தூவிக்குரிய யூப ஸ்தம்பம் என்று சொல்லப்படுகின்ற கல் என்று அங்கே இன்னும் பலர், அதாவது சிங்கள மொழியிலே பௌத்த ஆராய்ச்சியாளர்கள் கூட அப்படித்தான் சொல்லியிருந்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே இருந்த அந்த தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தினுடைய தலைவர் அது சிவலிங்கம், அஷ்ட தாராலிங்கம் என்று சொல்லியிருந்தார். அதன் பின்பு இவற்றை இந்த படங்களை பார்த்த பேராசிரியர் பத்மநாதன் அவர்களோட தங்களுடைய ஒரு அறிக்கையை, ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார். அந்த பேட்டியிலே அவர் சொல்லியிருந்தது என்னவென்றால், இது பல்லவர் காலத்துக்குரியது அல்ல, பல்லவர் காலத்து தாராலிங்கம் அல்ல, இது நாகர்கால லிங்கம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே பல்லவர் காலத்தை விட நாகர்காலம் என்பது அதைவிட பழமையானது. எனவே பேராசிரியர் பத்மநாதன் கூட அதை ஒரு நாகர்கால லிங்கம் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இப்படி அறிஞர்கள், தொல்லியல் அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள் இதை லிங்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இவற்றையும் அங்கே உள்ளவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே இப்படிப்பட்ட பேராசிரியர்கள் மற்றும் ஆய்வு குறிப்புகளை வழங்கிய தொல்லியலாளர்கள், ஆங்கிலேய தொல்லியலாளர்கள் போன்றவர்கள் அவருடைய குறிப்புகளையும் கணக்கில் எடுத்து அவற்றையும் எடுத்துக்கொண்டு இங்கே ஒரு சிவலிங்க கோயிலை, அதாவது ஒரு சிவாலயத்தையும் அமைத்தால் இது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சிறப்பாகவும் இருக்கும். அதே நேரத்தில் மக்களிடத்திலே நிலவக்கூடிய அந்த குழப்பங்களுக்கு விடையை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இது இப்படி இருக்கிற போது நீங்களும் குறிப்பிட்டிருந்தீர்கள், அங்கே வந்து ஒரு செங்கல்லாலான ஒரு மேடை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது என்று. ஆனால் இன்னும் ஒரு கருத்து நிலவுகிறது, இது அதாவது தமிழ் பௌத்தத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கலாம் என்கிற ஒரு கருத்தும் நிலவுகிறது. அப்படியாயின் இந்த காலப்பகுதியிலே இங்கே வந்து இந்த பௌத்தத்தினுடைய செல்வாக்கு இடம்பெற்றிருக்கலாம். ஏனென்றால் பேராசிரியர் பத்மநாதன் அவர்களுடைய குறிப்பின்படி இது நாகர் காலத்துக்குரியது என்பது காலத்தால் முற்பட்டது. அப்படி இருக்கிற போது எந்த காலத்தில் இந்த தமிழ் பௌத்தத்தினுடைய செல்வாக்கு அங்கே வந்திருக்கலாம்? அதாவது தேவநம்பியதீசனுடைய காலத்துக்கு பல வருடங்களுக்கு, சுமார் 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருந்தது இங்கே யக்ஷ வழிபாடு, அதாவது இயக்க வழிபாடு, இயக்கருடைய வழிபாடு. அவர்கள் தான் இலங்கையினுடைய முதலாவது பூர்வீக குடிகள் என்று நூல்களிலே மற்றும் அறிஞர்கள் கூட குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே யக்ஷி தெய்வங்களுடைய செல்வாக்கு இருந்தது, அவர்களுடைய கோயில்கள் கூட இருந்தது. இது தொடர்பான பல தொல்லியல் சின்னங்கள் அன்றாபுரத்திலே கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக இவை அபேகிரி விகாரை பகுதி, அது மட்டுமல்லாது ஜேத்தவனாராம விகாரை பகுதி போன்ற இடங்களிலே இந்த யக்ஷி தெய்வங்களுக்குரிய கோயில்களை அமைத்து வழிபட்டிருக்கிறார்கள். அதன் பின்பு பார்க்க போனால் இங்கே சிவ வழிபாடு இருந்திருக்கிறது. இங்கே அதாவது யக்ஷர்களுக்கு பின்பு நாகர் அங்கே இருந்திருக்கிறார்கள், அதாவது இயக்கர், அடுத்தது நாகர், அதுபோல அடுத்தது வேடர். எனவே இந்த 3 குடியினரும், இந்த 3 இனத்தவர்களும் பழங்குடியினர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள், இலங்கையினுடைய பழங்குடியினர் என்று. யக்ஷருடைய வழிபாடு, அவருடைய இனங்கு இருந்த விதம், இவையெல்லாம் பண்டுகாபையன் காலத்தின் பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் வழக்கொழிந்து போய்விட்டது. அதன் பின்பு பார்த்தார் நாகர் இங்கே ஆட்சி செய்திருக்கிறார்கள். நாகரோட சேர்ந்து இங்கே சிவ வழிபாடும் இருந்திருக்கு, அதாவது நாக வழிபாடு மட்டுமல்ல சிவ வழிபாடும் இருந்திருக்கிறது. இதற்கு முக்கியமாக ஒரு சில குறிப்புகளை நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அன்றாபுரத்திலே மகேஜ என்று சொல்லப்படுகின்ற ஒரு யக்ஷனுடைய கோயில் இருந்ததாக சொல்லப்படுகிறது, அதாவது தேவநம்பியதீசன் காலத்திலே. இந்த மகேஜ என்பது மகேசன் என்று சொல்லப்படுகின்ற கோயில் இருக்கிறார்கள். அதுபோல அன்றாபுரத்தில் இருந்த வியாத தேவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு யக்ஷனுடைய கோயில், அதுபோல புரதேவன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு யக்ஷனுடைய கோயில். இந்த யக்ஷருடைய யக்ஷர் எல்லாமே சிவ வழிபாட்டுடைய ஆரம்ப கால வழிபாட்டு பாரம்பரியத்தை உடையவர்கள் அல்லது உடைய கோயில்கள் என்று பேராசிரியர் சொல்லியிருக்கிறார். காரணம் என்று சொன்னால், மகேஜ என்பவன் என்னும் கடவுள் மகேசன் குறிப்பிட்டார். அதுபோல வியாத தேவ என்று சொல்லப்படுகின்ற யக்ஷனுடைய வடிவமானது இக்காலத்திலே கோயில்களை குலப்படுத்தக்கூடிய சிவனுடைய அம்சம், அதாவது வைத்தீஸ்வரர் அம்சமாக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
அதாவது வியாத தேவ என்ற வழிபாடு தான் பிற்காலத்திலே வைத்தியஸ்வரனாக மாறியிருக்கிறது. அதுபோல புறதேவ என்று சொல்லப்படுகின்றது என்ன சொல்லப்படுகின்ற நகரத்தை காக்கும் யக்ஷ கடவுள். இந்த கடவுளுடைய வடிவம் என்னவென்று பார்த்தால் புறதேவன் என்று சொல்லப்படுகின்ற நகரீஸ்வரர், அதுவும் சிவனுடைய அம்சம். எனவே இந்த யக்ஷ வழிபாடு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அது அருகி வந்த காலத்திலே அது சிவ வழிபாட்டோடு ஒன்றி போய் அதன் பின்பு சிவ வழிபாடு அன்றாபுரத்திலே மேலோங்கி காணப்பட்டிருக்கிறது என்று பேராசிரியர் சிதம்பரம் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நாக வழிபாடும் சிவ வழிபாடும் இருந்த காலகட்டத்திலே தான் மூத்த சிவன் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது தேவநம்பியதேசனுடைய தந்தை மூத்த சிவன் என்று சொல்லப்படுகிற சிவ வழிபாட்டை மேற்கொண்டவனாக இருக்க வேண்டும். என்றால் தன்னுடைய பேரிலே மூத்த சிவன் என்று ஒரு பெயர் இருக்கிறது. அது மட்டும் இல்லாது தன்னுடைய மகன் 10 பிள்ளைகளிலே ஒருவனுக்கு சிவன் என்ற பெயர் வைத்திருக்கிறார். எனவே இவர்கள் எல்லாம் சிவ வழிபாடு செய்வதாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தேவநம்பியன் தீசன் காலத்திலே சிவ வழிபாடு நிலவிய கோயில்கள், அதாவது பிராமணர்களுடைய கோயில்கள் இருந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. சிவபுரத்தில் மட்டுமல்லாது கலந்தன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவனுடைய கோயில், அது சிவ வழிபாட்டுக்குரிய கோயில், அந்த கோயில் கூட ஒரு கோயில் இருந்ததாக மகாவம்ச குறிப்பிலே கூறப்படுகிறது. அதுபோல தியவசம என்று சொல்லப்படுகின்ற ஒருவனுடைய ஊரிலே கூட கோயில் இருந்திருக்கிறது. அதுபோல தந்திரிமலையிலே ஒரு கோயில் ஒன்று இருந்திருக்கிறது. இங்கெல்லாம் பிராமணர்களுடைய ஆதிக்கம் இருந்திருக்கிறது. பிராமணர்களுடைய செல்வாக்கு இருந்த இந்த பிராமணர்கள் எல்லாமே, பிராமணர் தலைவர்கள் எல்லாமே பண்டுகாபய மன்னனோடு நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே இப்படி சிவ வழிபாடும் நாக வழிபாடும் இருந்து கொண்டிருந்த இந்த காலகட்டத்திலே தான் பௌத்த சமயம் இலங்கையிலே பரவியது, அதாவது தேவநம்பியதீசன் காலத்திலே. எனவே இந்த சிவ வழிபாடு செய்தவர்களும் நாக வழிபாடு செய்தவர்களும் அவர்கள் இந்த பௌத்த சமயம் பரவிய போது இந்த பௌத்த சமயத்தை ஏற்றுக்கொண்டு அதன்பால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் பௌத்தர்களாக மாறியிருக்கிறார்கள். அதாவது இவர்களைத்தான் நாங்கள் தமிழ் பௌத்தர் என்று சொல்வோம். அதாவது நாகர் என்பவர்கள் தமிழர்கள் என்று பேராசிரியர் பத்மநாதன் தன்னுடைய நூலிலே மிக தெளிவாக ஆதாரங்களோடு குறிப்பிட்டிருக்கிறார். அத்தோடு சிவ வழிபாடு செய்தவர்கள் நிச்சயமாக தமிழர்கள் தான். எனவே இந்த இரண்டு வழிபாடுகளையும் செய்தவர்கள் தங்களுடைய குகைகளை பௌத்த சங்கத்துக்கு தானம் பண்ணியது தொடர்பான பல கல்வெட்டுகள் இலங்கை முழுக்க கிடைத்திருக்கின்றன. எனவே இவற்றை வைத்து பார்க்கும் பொழுது தங்கள் பௌத்த சமயத்தால் ஈர்க்கப்பட்ட பொழுது அவர்கள் தங்களுடைய குகைகளை தானம் செய்திருக்கிறார்கள் பௌத்த சங்கத்திற்கு. எனவே இவர்கள் எல்லோருமே, இந்த நாக வழிபாடு செய்தவர்கள் அல்லது சிவ வழிபாடு செய்தவர்கள், இவர்கள் எல்லோருமே தமிழ் பௌத்தர்களாக கட்டாயமாக இருக்கக்கூடும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது மட்டுமல்லாது தமிழ் பௌத்தர்களாக இவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு இன்னும் சில ஆதாரங்களை கூட நான் இங்கே சொல்வேன். அதாவது கல்வெட்டுகளிலே பல கல்வெட்டுகள் தமத என்று சொல்லி இருக்கிறது. அதாவது தமத என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் தமிழர் என்ற அர்த்தம். இந்த தமத என்று சொல்லப்படுகின்ற கல்வெட்டுகள் இலங்கையிலே பல இடங்களிலே கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மொத்தமாக 5 கல்வெட்டுகள் தான் கிடைக்கப்பட்டிருந்ததாக அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பேராசிரியர் பர்ணவித்தார்ந்த மற்றும் மாலினி டயஸ் போன்றவர்கள் இவற்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள், தங்களுடைய நூலிலே கூட எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அண்மையிலே நான் மேற்கொண்ட கல்வெட்டுகளை மீளாய்வு செய்த பொழுது எனக்கு இன்னும் மேலே தமிழர் பற்றி குறிப்பிடக்கூடிய பிராமி கல்வெட்டு இன்னும் 10 எனக்கு கிடைக்கும். எனவே இவற்றெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பல இடங்களிலே தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த கல்வெட்டுகள் ஆதாரங்களாக இருக்கின்றன. இவற்றிலே மிக முக்கியமாக அன்றாபுரத்தில் இருந்த ஒரு வணிகன் தமிழனை பற்றிய ஒரு கல்வெட்டு, வணிஜ தமது என்று அந்த கல்வெட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அபயகிரி விகாரையின் அருகில் இருந்தது. அதுபோல இன்னும் 2 கல்வெட்டுகள் பெரிய புளியங்குளத்திலே, அதாவது இது வவுனியா மாவட்டத்திலே இருக்க பெரிய புளியங்குளம் என்ற இடத்திலே, அவனும் ஒரு வணிகன் தான், வணிஞ்ச தமது என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பகுதியிலேயும் வணிகர்களாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். அத்தோடு இன்னும் ஒரு கல்வெட்டு திருகோணமலை மாவட்டத்திலே சேர்வில் என்ற இடத்திலே இருந்திருக்கிறது. அதுவும் இந்த தமது என்ற பெயர் அங்கே இருக்கிறது, அதாவது தமிழ் என்று குறிப்பிடப்பட்ட கல்வெட்டு. அதுபோல அம்பாறை மாவட்டத்திலே ஒரு கல்வெட்டு குடிவில் என்ற இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்வெட்டும் ஒரு தமிழனை பற்றி குறிப்பிடுகிறது, தீசன் என்று சொல்லப்படுகிற ஒரு தமிழனை பற்றி குறிப்பிடுகிறது. எனவே இந்த 5 கல்வெட்டுகளை பற்றி எங்களுடைய வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு இது பற்றி தெரியும். ஆனால் என்னுடைய ஆய்வுகளை நான் மேற்கொண்ட பொழுது தீகவாக்கு பகுதியில் இன்னும் ஒரு தமதை என்று சொல்லப்படுறது இன்னும் ஒரு கல்வெட்டை நான் காணக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்லாது இன்னும் பல இடங்களிலே, மிகுந்தலை போன்ற இடங்களிலே, அன்றாபுரம் இடங்களிலே, புலனர்வை மாவட்டத்தில் இன்னும் பல இடங்களிலே, மொன்றாகலை மாவட்டத்திலே கூட தமதை என்று சொல்லப்படுக பெயர் பொறிக்கப்பட்ட பல கல்வெட்டுகள் இருக்கின்றன. இவையெல்லாம் என்னுடைய அடுத்த நூலிலே இவை பற்றிய விவரங்கள் வெளிவரும். எனவே இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த தமிழர்களாக இருந்தவர்கள் தங்களுடைய குகைகளை பௌத்த சங்கத்துக்கு தானம் செய்திருக்கிறார்கள். அதாவது தாங்கள் தமிழர்களாக இருந்த பொழுது அவர்கள்
பௌத்த சமயம் அறிமுகமான பொழுது அந்த பௌத்த சமயத்தை தழுவி அந்த அந்த மதத்தின் பால் ஈடுபாடு கொண்டு தங்களுக்கு சொந்தமான குகைகள், அதாவது அந்த காலத்திலே அரசர்கள், இளவரசர்கள் மற்றும் மிகப்பெரிய வணிகர்கள், அதுபோல நகை தொழில் செய்பவர்கள், இப்படி பெரிய பெரிய தொழில்கள் செய்பவர்கள் தான் குகைகளை தங்களுக்கு சொந்தமான குகைகளாக வைத்திருந்திருக்கார்கள். இலங்கையில இது போன்று 2000-க்கும் மேற்பட்ட குகைகள், கற்குகைகள் இருக்கின்றன. அதாவது 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த கற்குகைகள், அதாவது இலங்கையிலே பல இடங்களிலே கற்புருவங்கள் வெட்டப்பட்ட, அதாவது கற்பீலி என்று சொல்வார்கள், இந்த கற்பீலிகளை வெட்டப்பட்டு அதற்கு கீழே தங்கக்கூடிய வகையிலே இந்த இயற்கையான கற்பாறைகளை அமைத்து கொண்டவர்கள் மிகப்பெரிய பிரபுக்களாக இருந்திருக்கிறார்கள். அதாவது அவர்களை கல்வெட்டுகளிலே மகாராஜா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ரஜ என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அதாவது சக்கரவர்த்தி, மிகப்பெரிய அரசன், அதுபோல அய என்று குறிப்பிட்டிருக்காரு, அய என்று சொன்னால் இளவரசன், அபி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அபி என்றால் இளவரசி, அதுபோல கபதி என்று சொல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, கபதி என்றால் சாதாரணமாக குடும்ப தலைவன். இப்படி அதாவது ஒரு சமூகத்திலே உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடிய சில மனிதர்கள் மட்டும்தான் இந்த குகைகளை தங்களுடைய சொந்த குகைகளாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இந்த குகைகளை அவர்கள் பௌத்த சமயம் இங்கே அறிமுகமான பொழுது, அதாவது தேவநம்பிதீசன் காலத்திலே 2300 வருடங்களுக்கு முன்பு, இந்த குகைகளை பௌத்த சங்கத்துக்கு தானமாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த தானமாக கொடுத்த செய்தியைத்தான் அங்கே அந்த கற்புருவத்தின் கீழே கல்வெட்டாக அவர்கள் பொறுத்திருக்கிறார்கள். இப்படி கல்வெட்டுகளை பொறித்தவர்கள் தான் பொறித்தவர்கள் பலர் தமிழர்களாக இருந்திருக்கிறார்கள், சிவ வழிபாடு செய்தவர்களாக சிவன் என்ற பெயரை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள், அதுபோல நாக வழிபாடு செய்தவர்களாக நாகம் நாக என்ற பெயரை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக இவர்கள் எல்லோருமே தமிழ் பௌத்தர்கள் தான். நாங்கள் பார்க்கிற போது இன்றைக்கு இந்த குரந்தூர் மலை சார்ந்திருக்கக்கூடிய விவகாரத்தை கூட நாங்கள் ஒரு இனத்தினுடைய அடையாளமாக பார்க்காமல், இந்த பௌத்தம் என்பது ஒரு பொதுவான ஒரு மதம் என்கிற ஒரு அந்த புரிதலை நாங்கள் கொண்டிருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இல்லையா? ஏனென்றால் அந்த காலத்திலே தமிழர்களும் தமிழ் பௌத்தத்தை பின்பற்றி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பௌத்தம் என்பது ஒரு இனத்தினுடைய அடையாளமாக மாறியிருக்கிறது. அது மட்டுமன்றி இந்த நில ஆக்கிரமிப்பு, அபகரிப்பு இப்படியான செயற்பாடுகளுக்கு காரணமான ஒரு மூலமாக மாறியிருக்கிறது என்கிற அந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ளுகிற போது சரியான புரிதலை பெற்றுக்கொள்ளலாம். இது இப்படி இருக்கிற போது இந்த குருந்தூர் மலை சார்ந்திருக்கக்கூடிய இந்த பிரதேசங்களிலே தமிழ் மன்னர்களுடைய செல்வாக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. சோழர் காலம், அதாவது 13-11 நூற்றாண்டிலே சோழர்கள் படையெடுத்து வந்து இலங்கையை கைப்பற்றிய பின்பு அவர்கள் புலனறுவையிலே பல கோயில்களை அமைத்தார்கள். எனவே அப்படி புலனறுவையில் மட்டுமல்லாது பதவியாவிலே கோயில்கள் பலவற்றை அமைத்தார்கள். இவற்றுக்கெல்லாம் தங்களுடைய சோழ பெயர்களை, தமிழ் பெயர், தூய தமிழ் பெயர்களை வைத்தார்கள். புலனறுவைக்கு ஜனநாத மங்கலம் என்று பெயர் வைத்திருந்தார்கள். அதுபோல பதவியா என்பதுக்கு பார்வதிபுரம் என்ற பெயர் வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாது மெதிரிகிரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம், அது அங்கே இருந்த கோயிலுக்கு ரவிகுல மாணிக்கம் என்று பெயர் வைத்திருந்தார்கள். பண்டித சோழ ஈஸ்வரம் என்று ஒரு இடத்திலே ஒரு கோயில் இருந்தது, அது ஆத்தகடை என்ற இடத்திலே இருந்தது. அதுபோல நிக்கவரட்டியிலே கோயில்கள் இருந்தன. அதுபோல தென்பகுதியிலே, மாத்தறை பகுதியிலே இருக்கும் தெவினூரை போன்ற இடங்களிலே கோயில்கள் இருந்தன. இப்படி தென்னிலங்கையிலே பல இடங்களிலே சோழர்கள் கோயில்களை கட்டியிருந்தார்கள். அதுபோல திருக்கோணேஸ்வரம், திருப்பேதீஸ்வரம் போன்ற கோயில்களையும் அவர்கள் புனரமைத்திருந்தார்கள். இந்த காலகட்டத்திலே குருந்தூர் மலையிலும் அவர்கள் சோழர்கள் நிச்சயமாக ஒரு கோயிலை கட்டி இருக்க வேண்டும். அந்த கோயிலினுடைய இடிபாடுகளை தான் இப்பொழுது அதாவது ஆங்கிலேயர் காலத்திலே ஜேபி லூயிஸ் போன்றவர்கள், எச்சிபி பெல் போன்றவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று கூட சொல்லக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு குறிப்பு சூழவம்சத்திலே இருக்கிறது. சூழவம்சத்திலே ஒரு குறிப்பு, அதாவது தமிழ் மன்னன் மாகோன், கலிங்க மாகோன் என்று சொல்வார்கள். இந்த மாகோன் 1215 படையெடுத்து வந்து, கலிங்க பகுதியிலிருந்து படையெடுத்து வந்து இலங்கையிலே வீர சைவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சைவ சமயத்தை நிலைநிறுத்தினான். கலிங்க மாகனுடைய காலத்திலே கிழக்கு பகுதியிலே முக்கியமாக, அதாவது கலிங்க மாகன் புலனறுவையைத்தான் கைப்பற்றினான். கைப்பற்றி புலனறுவையிலிருந்து ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்திலே புலனறுவையில் இருந்த சிங்கள மன்னர்கள் அனைவரும் மீண்டும் தெற்கு பக்கம் நோக்கி நகர்ந்தார்கள். அதன் பின்புதான் தம்பதனியா போன்ற, யாப்பகுவா, குருநாகல் போன்ற ராஜ்யங்கள், தலைநகரங்கள் இலங்கையிலே உருவாகி, இந்த காலகட்டத்திலே 1215 இலங்கையிலே மாகோன் கைப்பற்றிய காலகட்டத்திலே மாகோனுடைய மிக முக்கியமான காவலரங்களிலே ஒன்று குருந்தூர் மலையிலே இருந்தது பற்றி சூழ வம்சத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே இந்த காலகட்டத்திலே கூட அங்கே மாகோன் என்பவன் வீர சைவத்தை போற்றியவன்,
ஒரு தமிழ் மன்னன் என்றுதான், கலிங்கல் திருந்திலிருந்து வந்தாலும் தமிழ் மன்னன் என்றுதான் சூலவம்சம் குறிப்பிடுகிறது. அதுபோல பல இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், மாகனோடு ஜெயபாகு என்று சொல்லப்படுகின்ற ஒரு மன்னன், ஒரு அவனுடைய ஒரு உதவியாளன், அவன் சிற்றரசனாக கூட இருக்கலாம், அல்லது மாகனோடு சேர்ந்து வந்த இன்னொரு மன்னனாக கூட இருக்கலாம். இந்த மாகோனும் ஜெயபாகுவும் சேர்ந்துதான் கிழக்கிழங்கையிலே புலனறையிலே பல இடங்களிலே கோயில்களை அமைத்திருக்கிறார்கள். வீரசைவத்தை அங்கே செல்வாக்கோடு வளர்த்திருக்கிறார்கள். இவர்களுடைய காலகட்டத்திலே தான் கொக்கட்டிச்சோலை, தாந்தாமலை மற்றும் திருக்கோயில், உகந்தை, மண்டூர் போன்ற இடங்களிலே கோயில்கள் செழிப்புற்று விளங்கி இருக்கின்றன. எனவே இது பற்றிய குறிப்புகள் கூட பல குறிப்புகள் மட்டக்களப்பு மான்மியம் போன்ற நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே மாகோன் காலத்திலே அவன் வீரசைவத்தை, முருக வழிபாடையும் போற்றி வணங்கியபடியால், அவற்றை முன்னெடுத்து சென்றுள்ளபடியால், இங்கேயும் குருந்தூர் மலையிலே கூட அவனுடைய காலத்திலே ஏற்கனவே சோழர் காலத்திலே கட்டப்பட்ட கோயில் புனரமைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அது செல்வாக்கோடு வழிபடப்பட்டிருக்கலாம். எனவே இந்த இரண்டு குறிப்புகளும் தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் பின்பு வேண்டுமென்றால், வன்னி சித்தரசர்கள் அவர்கள் இந்த பகுதியிலே ஆட்சி செய்த பொழுது இந்த இடத்திலே அவர்கள் தங்களுடைய மதமான சைவ மதத்தை போற்றி வழிபட்டிருக்கக்கூடும். இப்படி பல விடயங்கள் இருக்கணும். இருக்கிற போது வரலாறு சார்ந்திருக்கக்கூடிய சரியான புரிதல் என்பது எங்களுக்கு அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய இந்த உரையாடல், இந்த பதிலில் இருந்து கூட நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போன்று, இது ஆரம்பத்திலே நாகர்களுடைய ஒரு எச்சமாக இருக்கலாம் என்கிற பேராசிரியர் பத்மநாதன் அவர்களுடைய அந்த குறிப்பில் இருந்து பிற்காலத்திலே சோழர்கள் கலிங்கமாக இப்படியாக நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த கட்டுமானங்கள், வழிபாடுகள், இவை தொடர்பான புரிதலும், அது மட்டுமன்றி பௌத்தம் என்பது ஒரு இனத்துக்கானது அல்ல, அது ஒரு மதம் என்கிற அடிப்படையிலே, அது ஒரு வாழ்வியல் நெறி என்கிற அடிப்படையிலே நாங்கள் புரிந்து கொள்ள தலைப்படுகிற போது பல குழப்பங்களுக்கு நாங்கள் விடையை தேடக்கூடியதாக இருக்கும். நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடவிருப்போம். ஆனால் நேரத்தையும் கருத்தலை கொண்டு நிகழ்ச்சியும் இத்தோடு நிறைவு செய்து கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. மிக்க நன்றி. நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இணையவழியினூடாக இணைந்து கொண்டு நிறைவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. அகலங்கு நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டோம். இன்றைக்கு அகலங்கு நிகழ்ச்சியிலே இந்த குறுந்தூர் மலை சார்ந்திருக்கக்கூடிய வரலாற்று தேடல்களுக்கான ஒரு விடையாக பல வினாக்களினூடாக குறித்தொதுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்துக்குள்ளே தரக்கூடிய விடயங்களை இன்றைக்கு நாங்கள் உரையாடி இருக்கிறோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. வரலாறு என்பது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் அதன் மூலமாக எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் திடமானதாக்கிக் கொள்ள முடியும் என்பதிலே மாற்று கருத்துக்கிடமில்லை. இதே போன்று சமகாலத்தினுடைய இன்னமொரு தேடலோடும் விருந்தினரோடும் சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறோம். சந்திக்கலாம் உறவுகளே.